பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். செவ்வாய்கோரை சம்பந்தமான விஷயத்தையும் ஒரு புராதனமான ஒரு முருகன் ஆலயத்தை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நவகிரகங்கள்லேயே பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், விக்னங்களை அழிக்கக்கூடியவர், மங்கள காரியங்களை நடத்தி கொடுப்பவர், இரத்தம் சம்பந்தமான உறவுகளை குறிப்பவர், வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், வெற்றி தரும் விஷயங்கள். அதனால தான் செவ்வாய்க்குரிய காயத்ரி என்னன்னு பார்த்தோம்னா, வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ அங்காரக பிரஜோதயாதுன்னு காயத்ரியே இருக்குது. ஸோ வீரத்தை குறிக்கக்கூடியவர். இது எல்லாமே பார்த்தோம்னா செவ்வாய் தான். செவ்வாய் ஹோரேல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பதிவே தனியாக போட்டிருந்தோம். செவ்வாய் ஹோரேல பூமி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது, மங்கள காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது, இப்போ மங்கள காரியங்கள் ஆரம்பிப்பது, வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் அந்த விஷயங்கள் ஆரம்பிப்பது, இது மாதிரியான எல்லா மங்கள காரியங்கள் விஷயங்களும் நாம் ஆரம்பிக்கலாம். இப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், இல்லை புதிய மருத்துவம் சார்ந்த முயற்சிகள், புதிய குழந்தைக்கு நாம் ஒரு முயற்சி பண்ணுறது, அது சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்கிறது, இது மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் இந்த செவ்வாய் கோரையில் நாம் செய்யலாம். செவ்வாய் கோரையில் நான் சொன்ன விஷயங்களில் எது இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கோ செவ்வாய் கோரை பூஜையில் நாம் கலந்துக்கலாம். இப்போ செவ்வாய் கோரை பூஜையில் நாம் கலந்துக்கும்போது வீடு மனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ, இரத்தம் சம்பந்தமான உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, வழக்குகளில் பிரச்சனைகள் இருந்தாலோ, பிதிரார்ஜித சொத்துக்கள் கைக்கு வருவதில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலோ, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் சம்பந்தமான வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, இல்லைன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, சத்ரு உபாதைகள் இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த செவ்வாய் கோரையில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிறது மிக மிக விசேஷம். செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன், மங்கள நாயகன், மங்கள காரகன், ஆதிகுரு, சிவனுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர் முருகன். செவ்வாய்க்குரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் வழிபாடு தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் முருகன் கோவில்கள் இருக்கோ அங்கெல்லாம் செவ்வாய் கோரையில் போயிட்டு அங்கே முருகன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகளில் நாம் கலந்துக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இப்போ எல்லாராலையும் சத்ர சம்ஹார ஹோமம் பண்ண முடியாது. எல்லாராலையும் வந்து ஒரு பெரிய அளவிலான பூஜைகளோ அது நாம் எல்லாராலும் தனித்து செய்ய முடியாது. அப்போ கூட்டு பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் நாம் செய்ய முடியும். இப்போ எல்லாராலையும் பெரிய பெரிய கோயில்களுக்கு போக முடியுமா? இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் பழனியில் போய் ஒரு முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம், முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு க்யூவுக்கும் அதை பார்த்தாலே நிறைய பேர் டென்ஷன் ஆகிடும். ஸோ ஒரு கோவில்னு போனோம்னா எல்லோரும் மன நிம்மதியை தேடி தான் போகிறோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது புராதனமான முருகன் ஆலயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதிலும் மன்னர்கள் உருவாக்கிய ஆலயங்கள், இப்போ மன்னர்கள் வந்து ஒரு ஆலயங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ஆலயங்கள் உருவாக்குறது எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, ஏதோ இடம் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆலயங்கள் இன்றைக்கி நம்ம உருவாக்கிட்டு போயிடணும். ஆனால் மன்னர்கள் காலத்தில் ஒரு கோவில் உருவாக்குறாங்க அப்படின்னா அதற்கு பலவிதமான வாஸ்து சாஸ்திரங்களை பயன்படுத்தி அதன் பிறகு தான் உண்டாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் விழுப்புரத்திலேருந்து
பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபுரி, கிருஷ்ணபுரிங்கிற ஊர், அதாவது இப்போ இன்னைக்கு ஊர் பார்த்தோம்னா கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வள்ளி தேவசேனா சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகக்கடவுள், எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர், விஜயநகர பேரரசினுடைய கிருஷ்ணதேவராய மகாராஜா இந்த கோவிலை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு ஆதாரங்கள் இன்றைக்கும் அந்த கோவிலில் போனால் நாம் கண்கூட பார்க்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, விஜயநகர பேரரசை பொறுத்தவரை பெருமாள் ஆலயங்கள், ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க, சந்திரகுலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா நம்ம கடுமையாக பெருமாள் ஆலயங்கள் தான் நிறைய செய்வாங்க. முருகன் ஆலயங்களும் சிவன் ஆலயங்களும் அவங்க கட்டுவதும், அதை வந்து ஒரு புனருத்தாரணம் பண்ணுவதும், அதை நூதனமாக கட்டுவதும், அதற்குண்டான கட்டளைகளை செய்வதும் மிக மிக சொற்பம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு வடக்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்று சொல்லக்கூடிய அழகான கிராமம், வயல்கள் சூழ்ந்த, மரங்கள் சூழ்ந்த, மிக மிக ஒரு நம்ம ஆன்மாவிற்கு அமைதி தரக்கூடிய அற்புதமான கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பல பேருக்கு குலதெய்வமாகவும் கிராம தெய்வமாகவும் இருந்து அருளாசி வழங்குகிறார். இந்த கோவில் மத்தியமயிலம் என்று அழைக்கப்படுகிறது. அது மாதிரி இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் காலை 6 to 7 வரை நடைபெறக்கூடிய, செவ்வாய் ஹோரையில் நடைபெறக்கூடிய அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு கண்கூடா அந்த சிறப்பு செவ்வாய் ஹோரை அபிஷேக ஆராதனைகளில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடச்சிருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குது, அது மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது, வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட்டிருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகியிருக்கிறது. ஸோ இன்றைக்கும் மிக மிக அருமையாக அருள்வாளித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளிதெய்வ சேனா சமேதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு, அதுவும் அந்த செவ்வாய் ஹோரில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜையில் நாம் கலந்துண்டு கண்டிப்பாக மிக உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ரண ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம், இந்த ரண ருண ரோகஸ்தானம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ ரணம்னா வலி, ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. ஸோ இந்த 3 சம்பந்தமான விஷயங்களில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களும் இந்த கோவில் பூஜையில் நடைபெறக்கூடிய, அந்த செவ்வாய்கோரில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜை ஆராதனைகளில் கலந்துண்டு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஸோ நாம் இப்போது இந்த பதிவு எடுத்துட்டுருக்கிறது அந்த கோவிலிருந்து தான் எடுத்துட்டுருக்கோம். இங்கே ஸ்தல விருட்சம்னு பார்த்தோம்னா வில்வம், சித்திரை நட்சத்திரத்துக்குரிய ஒரு விருட்சம் அது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன். மிக மிக பழமையான கோவில், மிக மிக பழமையான கோவில். இந்த கோவிலுடன் இணைந்து இந்த கோவிலுடைய தெற்கு பகுதியில் அய்யனார் ஆலயமும் இருக்கிறது. ஸோ அய்யனார் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோவில்கள் எல்லாமே குறைந்தபட்சம் 2000 முற்பட்டவை, இதுதான் நமக்கு வரலாறு சொல்கிறது. ஸோ இந்த கோவிலுக்கு சென்று நாம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முருகனிடம் வேண்டி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம்.
உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா அந்த கோவிலினுடைய குருக்களுடைய எண்ணானது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நாம் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமான முறையில் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் விவரங்களை நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி விவரங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு மனிதர், இந்த மாதிரியெல்லாம் ஒரு மனிதர் வந்து கிடைக்கிறது மிக மிக அபூர்வம். ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியவர் இறைவனுக்கு. ஸோ இந்த பணம் சம்பந்தமான விஷயம்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியவர். முடிந்தவர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை தெரிவிச்சிங்கன்னா அவர் அர்ச்சனை பண்ணுவார். அந்த மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த பதிவுகளில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.